ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராட்டு கொள்ளு பொடி தெரிக்க போறாங்க. கொள்ளுல பொடி எப்படி தெரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, வந்து எடையை குறைக்கிறதுக்கு, நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைச்சி கொடுக்குங்க. ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணுங்க. வீட்டில் நம்ம எப்போதும் இட்லி பொடி தெரிக்கும் போது கொள்ளு வாங்கி போட்டு தெரிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் கருவேப்பிலை, வரமிளகாய், எள், வெள்ளை எள் எடுத்துருக்கேன். வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன். பெருங்காயம் கட்டி, கடலைப்பருப்பு, கொள்ளுங்க, இது அவ்வளோத்தையும் வச்சு இன்றைக்கி பொடி திரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்ல ஓரளவுக்கு பொன் நிறமாக வரதுலையும் வறுத்து எடுத்துக்கணுங்க. ஓரளவுக்கு நல்ல பொன் நிறமாக அதுலேயும் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா கொள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். 250 கிராம் எடுத்துருக்கேன் கொள்ளு. உளுந்தும் 250 கிராம். கடலைப்பருப்பு வந்து அதில் பாதி எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துருச்சு. சிவக்க வறுக்கணுங்க. சிவக்க வறுத்துட்டுனா நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் பாத்திரத்தில் தட்டிக்கலாம். வெள்ளை எள்ளுங்க, இதுக்கு பதில் நீங்கள் கருப்பு எள்ளுன்னு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கருவேப்பிலைங்க, கருவேப்பிலை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நிறைய அயன் சத்து இருக்குது, அதனால் கருவேப்பிலையை எடுக்காமல் இருக்காதீங்க. எதுலனாலும் கருவேப்பிலையை போட்டு பவுட்ரு பண்ணி அல்லட்ட துவையல் அரைச்சாலும் சட்னி தழைச்சாலும் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கடாயில், அதே கடாயில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கட்டி காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி காயம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க பவுட்ரு போட்டதோட. வரமிளகாய் 4-5 காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா நார்மல் வரமிளகாங்க, கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே காரம் இல்லைன்னா கூட ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வறுத்து வச்சு பூண்டு வறுத்துக்கலாம். லைட்டாட்டு லைட்டாக சூடானா போகிறோம். எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. இப்போ ஆற வச்சு நம்ம 2 மிக்சி சாரை அரைக்கணும். உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரே சாரில் போட்டு அரைக்க முடியாது. இங்கே சைக்கிளில் கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மல்லித்தூள் போட்டு அரைப்பாங்க, அதில் மல்லித்தூள் வாடி அடிக்கும். நம்ம மிக்சிலே போட்டு அரைச்சிடலாம். இதை 2 சார் 3 சாராக போட்டு அரைக்கணுங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரிச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். சேர்த்து மொத்தமாக வச்சு அப்புறமா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிடலாம். அதில் இன்றைக்கி அப்படியே கரண்டியை போட்டு கிண்டி நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு தடவை திரிச்சு எடுத்தாச்சு, இன்னொரு மிக்ஸி ஜார் திரிச்சிடலாம். இதையும் திரிச்சு எடுத்தாச்சுங்க. லைட்டாக குறை குறைனு இருக்கணும், ரொம்ப மையாக இருந்தால் நல்லா இருக்காது பொடி. கொஞ்சம் குறை குறைனு இருந்தால் தான் உளுந்து பொடி, எள் பொடி, கொள்ளு பொடி எதுனாலும் சரி கொஞ்சம் நமக்கு வந்து குறை குறைனு இருக்கணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தோட மிக்ஸி சேரில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அதுலன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதில்ட்டா வேர்த்து ஈரமாயிரும். இடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.